இதுதான் இப்படி பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இந்த இப்ப நம்ம பெரிய உள்ள ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே தௌஹீதுல இருந்த ஆளுங்க என்ன பண்றாங்க, இப்ப புது புது டிராக் எடுத்துக்கிட்டு சாபாக்களை திட்டாங்க இப்படி ஒரு பாஷையில் இறங்கி இருக்கிறாங்க. அதனால முகத்திரை கிழிக்க வேண்டியிருக்கிற காரணத்தினால் இந்த சகாபாக்களை பின்பற்றுதல் சம்பந்தமான விஷயங்களை, எவ்வளவு விஷயங்களை அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறது என்ற லிஸ்டுகளை நம்ம பார்த்து விட்டு இட்டுக்கட்டப்பட்டதானே, இந்த தத்துவம் இட்டுக்கட்டப்பட்டதானே, சகாபாக்களை யார வேண்டாலும் பின்பற்றலாங்கிற தத்துவம் இட்டுக்கட்டப்பட்டதா இருக்கிறது. அதனால இதனுடைய தொடர்ச்சியான சாலை நாளைக்கு இருக்கும், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது விளைவிக்கிறோம். சகாபாக்களை மதிக்கிறது என்பது வேறு, அவர்களை பின்பற்றுவது என்பது வேறு. மதிக்க வேண்டும், பின்பற்றக்கூடாது. பின்பற்ற ரெண்டே தான், எல்லாம் ஒரு சொல்லணும், வேற மூணாவது எதுவுமே கிடையாது அப்படிங்கறத கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யார் வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளலாம், நேர்வழி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பரவலாக பிரச்சாரம் செய்யப்படுகின்ற தவறான ஒரு பொய்யான ஹதீஸை பற்றி நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். அதில் நபித்தோழர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை இந்த உம்மத்திலேயே மிகச் சிறந்தவர்களாக கருத வேண்டும், அவங்களை மதிக்கிறது என்பது வேறு, அவங்க சொல்வதையெல்லாம் பின்பற்றுவது என்பது வேறு, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது என்பதை நம்ம கண்டோம். இப்ப நபித்தோழர்களையோ வேற யாரையுமோ நம்ம பின்பற்றக்கூடாது, அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் என்பதற்குரிய சான்றுகளையும் முன்வைச்சிருக்கோம் நேற்றைய தினம். இதுல நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அவர்களை பின்பற்ற அவசியம் கிடையாது என்றால், அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது கூட தெரியாமலாம் இருந்திருக்கிறாங்க, நம்ம ஆச்சரியப்படுறோம். அதுக்கு சான்றாக அந்த முத்தாங்கிற நிக்காக இருக்குல்ல, இந்த வாடகை கல்யாணம் அக்ரிமெண்ட்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த மாதிரி நிக்காகலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழுகிற முறை கூட எப்படிங்கிறது தெரியாத சகாபாக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, மாற்றப்பட்டது தெரியாமல் இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு சட்டம், ஆரம்ப காலத்தில் வந்து அந்த சட்டம் இருக்கல, அதாவது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க, ஈடுபட்டாங்கன்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விந்து வெளிப்பட்டாதான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சலுகை கொடுத்திருந்தாங்க மார்க்கத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, விந்து வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் குளிச்சாகணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திட்டாங்க. இதை மாத்திட்டாங்க என்பதற்கு வந்து ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் தெரியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாலு கலீபாக்கள் குலபாய ராஷிதனை பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க. அந்த நாலு கலீபாவில் ஒரு கலீபாவா இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பத்துவா கொடுத்தாங்கன்னா, காலமெல்லாம் என்ன கொடுத்தாங்கன்னா, நீ உன் மனைவி வீட்டை போய் குடும்ப வாழ்க்கை நடத்து, எவ்வளவு நேரம் வேண்டாலும் இன்பம் அனுபவிச்சுக்க, விந்து வெளிப்படுறதுக்கு முந்தைய நீ அதை நிப்பாட்டிக்கிட்டேன்னு சொன்னா குளிப்பு கடமை இல்லை அப்படின்னு யார் சொல்றா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்துவா கொடுத்தார்கள் என்று புகாரியில 179வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம், புகாரியில 292வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்துவா கொடுத்த மாதிரியே தான் உபை இப்னு காப் அவர்கள் ரொம்ப பெரிய அறிவாளி, இந்த உம்மத்திலே அறிவாளிகள் பட்டியலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை குறிப்பிட்டாங்க. அதுல இவர் ஒரு ஆள் இருந்தார், மாத் இப்னு ஜபல், உபை இப்னு காப் எல்லாம் நல்ல அறிவாளிகள் பட்டியலில் உள்ள ஒரு ஆள். அந்த உபை இப்னு காப் என்ன பண்றாருன்னு கேட்டா, யஹ்சிலு மாமஸ்ஸல் மராத மின்ஹு ஸும்ம யதவல்லாஹு யுஸல்லி, அது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விந்து வெளிப்படலன்னு சொன்னா கழுவிட்டு நம்ம மாட்டுக்கு தொழ வேண்டியதான், குளிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு உபை இப்னு காப் அவர்களும் பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். இது புகாரியில 293வது ஹதீஸாக இருக்கிறது. இப்ப நம்ம கேட்கிறோம், சஹாபாக்கள்லாம் நட்சத்திரத்தை போன்றவங்க, அவங்கள யார வேண்டாலும் பின்பற்றலாம்னு சொல்லிட்டு இப்ப ஒரு புது நிலையை எடுத்திருக்கிறாங்களே, அவங்களுடைய மதுகபு இதெல்லாம் நியாயப்படுத்த முடியாம சஹாபாக்களை கண்ணியப்படுத்துறோங்கிற பேர்ல இப்படி ஒரு பொது நிலைப்பாட்டை எடுத்து பிரச்சாரம் பண்றவங்க இதை சட்டமா சொல்லுவாங்களா? எத மனைவியோட சேர்ந்து விட்டு அது விந்து வெளிப்பட்டா தான் குளிக்கணும், இல்லைன்னா அது வந்து குளிப்பு கடமை இல்லை அப்படின்னு யாராவது சொல்வார்களா? சாதி மதுபுல சொல்வார்களா? கனவி மதுபுல சொல்வார்களா? ஏ அவரு சஹாபி தானவர், உஸ்மானுங்கிற ஒரு சஹாபியா இல்லையா, கலீபாவில ஒரு ஆள் அவரு, உபய் இப்னு காபும் சராசரி சஹாபி இல்ல, அறிவாளியான சஹாபி இல்ல, அவர் ஒரு ஆள் இல்லையா? உமர் அலி அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சாங்க, 11 ரக்கா தொழுகிறதுக்கு ரெண்டு பேரை இமாமா நியமிச்சாங்க, இவர் ஒரு ஆள், உபை இப்னு காபையும் தமீமு தாரியையும் நியமிச்சு தான் 11 ரக்கா தொழுகிக்குமாறு உமர் அலி அல்லாஹ் உத்தரவு போட்டாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளி அவர், பெரிய அறிஞர், பெரிய ஆலிம், அந்த சமூகத்தில் பெரிய அறிவாளியா இருந்தார்.
أنا أبغى كأنه تريلا، عثمان رليلا أنو تريلا، أبوي يبون خالب أبغى لك تريلا، رسول الله إذا ما أتى دانع غير، آرام بخاله ترى بدي رسول الله ما يقول ترى دانع، فيرا كأنه بني دانع، عند سماع شرمه غريه هذا، بند غرب سهند تا كل جاوانو، أبدي نقول رسول الله صلى الله عليه وسلم ورجل، سطت ما أتى دانع، ما أتى بطل سطت تري أعمال سحاب أكل، فتوى غرط كوندر نالو رسول الله ورجل موت كبير، أبدا ما يلين نبلا كورا، بس سحاب أكل لا نشط ترنجلي كوندر ورجل يا رب نال بند بطلان شونينغلا. إذا لا بيمت لامان كات بارغلا هذا بيمت بارغلا يا نشطتك تبون روما ده أنا يا رب أن دال بيمت لان صنّي غلا إذا بتوه كرده بندية ده أنا هذا لا إذا ما تيجي أبى إيه نقلك ده آيو بندية دان بيمت لانو ناوملا وتكران سومنا ملا تترد كي أبندية ده بين بتران غلا ده بيرة ناوملا سهابا كله نسنال بيمت ده تيار أذكران غلا تيار أي رنال إذا بتوه كرده ما يليه إذا بتوه كرده كنه مطوع غرا نكاح مورير كه هذا بتوه كرده كنه தொடை குள்ள கைய வச்சிட்டு தொள்ளோர ருகு இருக்குதே அத பத்தமா கொடுக்கனே கொடுக்கலையே அதெல்லாம் கண்டு அதெல்லாம் மாத்தியாச்சு மாத்தியாச்சுங்கறீங்கல்ல அப்ப மாத்துறது மாத்தப்படாது ஏர்க்கத்தக்கது ஏர்க்கத்தகாதுன்னு பரிசீலனை பண்ணி தான் சஹாபாக்கள் சொல்வதை பின்பற்ற முடியுமே தவிர சஹாபாக்கள் யார வேண்டால் பின்பற்றுங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் உள்ளது இல்ல இது ஒரு அதுக்கு ஒரு பெரிய சான்றாக இருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு சஹாபிக்கு தெரிஞ்சது ஒரு சஹாபிக்கு தெரியாம இருக்கிறது கவனிக்காம இருந்திருக்கிறாங்க அப்ப நம்ம நம்மெல்லாம் எப்படி வந்து இப்ப சபையில கேக்குறீங்க இது எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிற மாட்டீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுட்டு போயிருவீங்க சில பேர் போய் தேர்க்குமான பிரச்சாரம் பண்ணுவீங்க சில பேர் கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க சில பேர் சொன்னதை விட கோடு போட்டா ரோடு போடுற ஆட்கள்லாம் இருப்பீங்க இப்படி நம்ம உள்ள எப்படி வந்து பலதரப்பட்டவங்க இருக்கிறோமோ சஹாபாக்களையும் பலதரப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க பலதரப்பட்ட விஷயமாக புரிந்து கொள்ளக்கூடிய இருந்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய அடிப்படையில நம்ம இஹ்ராம் ஒரு ஆள் கட்டிட்டாரு நீங்க ஹஜ்ஜுக்கா வேண்டி ஹஜ்ஜுக்கா உமராவுக்கும் இஹ்ராம் என்ற அந்த இஹ்ராமில் நம்ம இருந்தோம்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது இஹ்ராம் கட்டி இருக்கிற நேரத்தில் ஒரு பொண்ணை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணலாமனு பண்ணக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இந்த ஹஜ்ஜுக்குன்னு இஹ்ராம் மனைவியோடு போறாங்கன்னுவீங்களே அவங்க கணவன் மனைவியை தீண்ட முடியாது ஹஜ்ஜுக்குன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இஹ்ராமோட போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எந்த விதமான காரியத்தையும் ஈடுபடக்கூடாது அப்படி சட்டம் இருக்கிறது இப்ப வந்து இப்னு அப்பாஸ் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இது புகாரில இருக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனாவே மைமூனாண்டா யாரு இவங்களுக்கு சின்னம்மா இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மா தங்களுடைய சின்னம்மாவை பத்தி சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டி இருக்கும் பொழுதுதான் எங்க சின்னம்மா மைமூனாவே ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறாரு இஹ்ராம் கட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடை இருக்குது ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க தடுத்துக்கிறதே சான்றுகள் இருக்கிறது இஹ்ராம் கட்டி இருக்கிற இடத்துல வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது கல்யாணம் அக்ரிமெண்ட் பண்ணக்கூடாது ரெண்டுமே தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டி இருக்கிற நேரத்தில் தான் மைமூனாவை திருமணம் செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது எங்க இருக்குது புகாரியில 1837வது ஹதீஸ் இருக்குது இப்ப எந்த உலமாட்டையாவது போய் கேளுங்க அவங்க கேளுங்க சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் தானே யார வேணாலும் பின்பற்றலாம்ல இப்ப இஹ்ராம் கட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டு பாருங்க அந்த உலமாக்கள் அவங்க சொல்றது உண்மையாளர்களா இருக்கணும்ல யார வேண்டாலும் பின்பற்றலாம்ல இவர் பின்பற்றி போக முடியாது இப்ப யார வேண்டாலும் பின்பற்றலாங்கிறீங்க இவர் லேசுப்பட்ட ஆள் கூட கிடையாது இப்னு அப்பாஸ் வந்து அவர் ஒரு ஹிப்ரு ஹாதல் உம்மாம்பாங்க இந்த உம்மத்துல பேரறிஞர் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே பேரறிஞர் என்று பாராட்டப்படக்கூடியவர் இப்னு அப்பாஸ் அப்ப இப்னு அப்பாஸ் ஃபத்வா கொடுக்கிறார் என்ன ஒரு தகவலை நமக்கு தர்றாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டி இருக்கும் பொழுதுதான் எங்க சின்னமாக கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்றாரு அப்ப சாமி மதபுல போய் கேளுங்க இஹ்ராம் கட்டிட்டு கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது கனவி மதபுல போய் கேளுங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்ப சலபி மதபுன்னு வந்திருக்கு அவங்கள்ட்ட போய் கேளுங்க பண்ணலாமான்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க யாரை வேண்டாலும் பின்பற்றலாண்டு ஒருத்தர் சொல்றாரு ஒரு சாபி தானே சொல்றாரு அதுவும் ரசூலுல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தல சொல்றாரு அப்படின்னு கேட்டா பதில் இருக்காது ஆனால் என்ன நடப்பு மைமூனா சொல்றாங்க அப்படி கிடையாது என்ன தெரியுமா இப்னு அப்பாஸ் சொல்றாரு எங்க சின்னம்மாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணும் பொழுது இஹ்ராமோட தான் கல்யாணம் பண்ணாங்க அவர் சொல்றாரு எந்த அம்மாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க அந்த அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மைமூனாவே சொல்றாங்க ஹத்தசனி ஹத்தசத்னி மைமூனா பின்து ஹாரிஸ் ஹாரிசுடைய மகள் மைமூனா அவங்க எனக்கு சொன்னார்கள் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜஹா ஹலாலுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் இல்லாமல் இருக்கும் பொழுது இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாடியே தான் என்னைய கல்யாணம் பண்ணாங்களே தவிர இஹ்ராம் கட்டிட்டு கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு ஹதீஸ் வந்துருச்சு
சகாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றுவது என்று இது ஒரு ஆள் அது ஒரு ஆள் எடுத்துக்கணுமா? ரெண்டையும் ஆய்வு பண்ணி எது ஏற்கத்தக்க செய்தி? ஒரு காரியத்துல வந்து இப்னு அப்பாஸ் மைமுனா என்று பார்க்காமல் ஒரு ஆள் சம்பந்தப்பட்டவர், ஒரு ஆள் வெளியில உள்ளார். இந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்ட ஆள் யாரு? மைமுனா. மைமுனாவது ரசூலுல்லா கல்யாணம் பண்றாங்க. ஒரு ஒரு ஆளை கல்யாணம் பண்ண அவங்க ரிவாயத்தை எடுத்துக்கணுமே தவிர, இவருக்கு இப்ராஹிமுக்கு இத்தனாம் தேதி கல்யாணம் நான் சொல்றேன், இப்ராஹிம் சொல்றாரு இல்ல இல்ல இத்தனாம் தேதிங்கிறாரு, எதை எடுத்துக்கிறனே? இப்ராஹிம் சொல்றது எடுத்துக்கிறனே? நான் சொல்றேன் இப்ராஹிமுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணங்கிறேன், இப்ராஹிம் சொல்றாரு இல்லையா திங்கக்கிழமை தான் கல்யாணங்கிறாரு. இப்ப நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? அட சம்பந்தப்பட்ட கல்யாணம் பண்ணவன் சொல்றான் திங்கக்கிழமை, நீ என்ன வெள்ளிக்கிழமைங்கிற போப்பாண்டியா இல்லையா? என்னையே பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. சொல்ற ஆளை பார்க்க மாட்டீங்க. யார் பாப்பீங்க? இதுல யாரு சம்பந்தம்? கல்யாணம் அவர் கல்யாணம், வேற ஆள் கல்யாணம் இல்ல. சம்பந்தப்பட்ட ஒரு சொல்றாரு எனக்கு இத்தனை கல்யாணம் நடந்துச்சு சொல்லி. இந்த அளவுகளை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? சஹாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் செய்தியை ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி எந்த செய்தி ஏற்புடையதா இருக்குது அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எல்லாருமே நம்மளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அந்த மலகுப்புக்காரர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், எல்லா குரூப்பும் எடுத்துக்கொள்கிறார்கள். சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்பதை ஆதாரமா எடுத்துக்கொள்ளாம செய்தி ஆராய்ச்சி பண்றோம். இது எங்க இருக்கு? முஸ்லீம்ல 2529 ரிசல் இருக்கிறது. எது? மைமூனாவுடைய ரிவாயத். சம்பந்தப்பட்ட அம்மையா எந்த பெண்ணை ரசூலுல்லா கல்யாணம் பண்ணாங்களோ அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்யும் பொழுது இஹ்ராம் கட்டி இருக்கவில்லை, இஹ்ராம் கட்டுறதுக்கு முந்தைய கல்யாணம் பண்ணிட்டு தான் நாங்க கூட போனோம், அது இஹ்ராமோட அடுத்து இஹ்ராம் கட்டின காரணத்தினால இப்னு அப்பாஸ் என்ன விளங்கிட்டாரு, ஓ இஹ்ராம்ல தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கும் போல இருக்குது, அவர் ஊகம் பண்ணி அடிச்சு விட்டார். இப்ப இப்னு அப்பாஸ் சொன்னதை நம்ம விட்டுறோம், எதை எடுத்துக்கிறோம்? மைமூனா சொன்னதை எடுத்துக்கிறோம். அப்ப இது என்ன ரெண்டு பாயிண்ட் இருக்கிறது? ஒண்ணு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வது என்பது மார்க்கத்தில் இல்ல, யாரும் எடுத்துக்கொள்ளவும் இல்லைங்கிறது விளங்குது. ரெண்டாவது, ஒருத்தருக்கு தெரிஞ்சது ஒருத்தருக்கு தெரியாம இருக்கும், ஒரு சஹாபிக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு சஹாபிக்கு தெரியாம இருக்கும், அப்படிங்கறதுக்கு ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து திரும்ப ரமலான் வந்துருச்சு. இப்ப ரமலான், இப்ப ரமலான் மாசத்துல தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டுட்டு காலையில சுபுக்காக குளிக்கணும். ஒரு ஆள் என்ன செய்யறாருனா, குளிக்கிறதுக்கு முன்னாடியே சகரெல்லாம் பண்ணி நோம்பு வச்சிடுறாரு, சுபுக்கு வாங்க சொன்னோட குளிக்கிறார். அப்ப குளிப்பு கடமையான நிலையில சகர் வச்சு நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா என்ன பண்ற, அம்மானு வைக்க கூடாதுங்கிறார். அபூ ஹுரைரா கிட்ட கேட்கப்படுது, என்ன கேட்கப்படுது? ஒரு ஆள் குடும்பத்தில் ஈடுபட்டு விட்டார், ஈடுபட்டு குளிக்கல, நல்ல சகரெல்லாம் பண்றாரு, சுபுக்கு வகுத்து வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சுபுக்கு வாங்க சொன்னோடனே போய் அப்புறமேல குளிச்சுட்டு வாங்க சொன்ன பிறகு குளிச்சுட்டு வந்து தொழுகிறாரு, இவருடைய நோன்பு செல்லுமா அப்படின்னு அபூ ஹுரைராட்ட கேட்கும் பொழுது அதெல்லாம் செல்லாத அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு. அவர் சொன்ன உடனே இத உறுதிப்படுத்துறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபூபக்கர் பின் அப்துல் ரஹ்மான்ங்கிறவங்களும் அவங்க தகப்பனார் அப்துல் ரஹ்மானும் ஆயிஷா நாயகிட்டையும் உம்மு ஸலமாட்டையும் போறாங்க. ஏன்னா இந்த டாபிக் வந்து அபூ ஹுரைராங்கிற ஆம்பளைட்ட கேட்கறத விட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாத்த கேட்கறது தான் கரெக்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்கன்னு மனைவிக்கு தானே தெரியும், இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு குளிச்சாங்களா குளிக்கலையா எப்படி நோன்பு வச்சாங்க என்பது வெளியில் இருக்கிற ஆட்கள் சொல்வதை விட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நன்கு அறிந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஆயிஷா நாயகிட்ட உம்மு ஸலமாட்டையும் கேட்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, கான யுத்ரிகுல் ஃபஜ்ரு வஹுவ ஜுனுபும் மின் அஹ்லிஹி சும்மா யக்தஸிலு யஸூமு. அது எப்படி சொல்றாங்க? ரெண்டு பேரும் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையா இருக்குவாங்களே அந்த நிலையிலேயே அவர்களுடைய சுபுஹுக்கை அடைவார்கள், குளிப்பார்கள், அப்புறமேல் தொழுவார்கள். அந்த குளிப்பு கடமையான நிலையிலே நோன்பு வைக்கிற வேலையை முடிச்சிருவாங்க. நான் இன்று நோன்பு வைக்கிறேன் சாப்பிடுற வேலை எல்லாம் முடிச்சு விட்டு தொழுகைக்கு போய் குளிப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறாங்களே என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே இந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு போய் அபூ ஹுரைரா கிட்ட போய் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அபூ ஹுரைரா நீங்க என்ன எப்படி சொல்றீங்க, ஆனா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கிட்ட போய் கேட்கிறோம், அவங்க வேற மாதிரி சொல்றாங்களே, நீங்க நோன்பு வைக்க கூடாதுங்கிறீங்க, அவங்க குளிப்பு கடமையா இருந்தா கூட நோன்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆயிஷா சொல்றாங்க, உம்மு ஸலமா சொல்றாங்களே அப்படின்னு என்ன பண்றாரு அவரு, இந்தப்பா நானா இட்டு கட்டி சொல்லல, எனக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ஒருத்தர் சொன்னாரு, அபூ ஹுரைரா சொல்றாரு எனக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ஒருத்தர் சொன்னாரு, அதை கேட்டு நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த விஷயத்துல வந்து அவங்க சொல்லதான் ஏத்துக்கணும், தகுதியானவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தான் இந்த மேட்டருக்கு தகுதியானவர்களே தவிர ஃபதுல் இப்னு அப்பாஸ் சொன்னா கூட நான் மாத்திக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் தெரியாம இருந்திருக்கு, ஒரு சாதாரண ஒரு மேட்டரா நமக்கு இருக்கக்கூடியது, அபூ ஹுரைராவுக்கு தெரியாம இருந்து அவர் பத்வா கொடுத்து இருந்திருக்கிறாரு. இது சுட்டி காட்டின பிறகு என்ன செய்யறாரு, கதாலிக்க ஹத்தசனியால் ஃபதுல் இப்னு அப்பாஸ், ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அப்படித்தான் எனக்கு சொன்னார்கள், ஆனால் ஒவ்வொன்னு ஆழமும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தான் இது பற்றி நன்கு அறிந்தவர்கள், நான் அந்த தீர்ப்பை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த முழு சம்பவமும் புகாரியில 1926 ஹதீஸில் இருக்கிறது. இது என்ன உங்களுக்கு சொல்லுது, சஹாபாக்கள் வந்து அபூ ஹுரைரா மாதிரி